ஆண்டவர் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்கு எடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் புத்தகம் 21:31. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்பான சகோதரர்களே, இந்த காலவேளையில் கர்த்தர் உங்கள் நோக்கி சொன்ன வார்த்தை, ஜெயித்து தருகிறேன், ஆனா நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். யுத்தத்துக்கு எல்லா குதிரையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா எல்லா குதிரையும் யுத்தத்துக்கு போக முடியாது. எந்த குதிரை ஆயத்தமா இருக்கிறதோ அந்த குதிரை மட்டும்தான் யுத்தத்துக்கு போக முடியும். அதே போலதான் கத்த இந்த உலகத்துல நீங்க வாழ்ற வாழ்க்கையில ஒரு ஜெய வேணும்னா, ஒரு வெற்றி வேணும்னா நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். நீங்க ஆயத்தம் இருக்கணும்னா ஒன்னு ஒண்ணா செய்யணும், தேவனுடைய வார்த்தையை செவிசாய்க்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்மளோட வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். அவர் அன்பு கூறுன்னு சொன்னா அன்பு கூறணும், தாழ்மை இருன்னு சொன்னா தாழ்மை இருக்கணும். அவர் சொன்னபடி நம்ம செய்தா கர்த்த நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறார். ஜெயம் எக்ஸாம் எழுதி கிடைக்கிற ரிசல்ட் அந்த ஜெயம் மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில நீ வேலை செய்யற இடத்துல ஒரு உயர்வு வேணும். நான் பிசினஸ் பண்றேன், அதுல ஒரு ஜெயம் வேணும். இந்த சமூகத்துல ஒரு உயர்வு வேண்டும், எங்களோட சொந்தக்காரன் மத்தியில ஒரு மதிப்பு வேணும். எல்லாம் இந்த ஜெயத்தை சேரும். அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது சிறு வயதில் இருக்கிற நேரத்துல கோலியாத் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் மூலமாக இந்த யூத மக்கள் அனைவருக்கும் கஷ்டங்களை கொடுத்து இருந்தார், ஒரு பயத்தை கொடுத்து இருந்தார். எல்லாரும் யுத்தத்துக்காக ரெடியா இருந்தாங்க, ஆனா யாருமே யுத்தத்துக்கு போக முடியல. தாவீது ஒரே மனிதன் தான் ஆயத்தமா இருந்தார், அவர் மட்டும்தான் யுத்தத்துக்கு போக முடிந்தது. யுத்தத்துக்கு போனா ஜெயத்தை கர்த்தர் தந்தார். தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னெடுத்து வருகிறேன் என்று தாவீது இந்த கோலியாத்தை பார்த்து சொன்னார். தாவீது தேவ வார்த்தையை செவிசாய்த்தார். கர்த்தர் என்ன சொன்னாரோ தாவீது செய்தார். செய்ததுனால கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அந்த சமூகத்துல அவரை உயர்த்தினார், அந்த சமூகத்துல அவர் மதிப்பு கொடுத்தார். அவரு இப்ப இருந்த இடத்தோட அதுக்கு பிறகு கர்த்தர் அவரை உயர்த்தினார். சமூகத்திலேயே இருக்கட்டும், சொந்தக்கார இடத்துலயா இருக்கட்டும், பேர் புகழை கர்த்தர் கொடுத்தார். காரணம் தாவீது கர்த்தரோட வார்த்தையை செவிசாய்த்ததுனால. அன்பான சகோதரர்களே, இந்த கால ஏழையில கர்த்தர் உங்களை நோக்கி சொன்னது, நான் ஜெயத்தை தருகிறேன், ஆனா நீங்க ஆயத்தமா இருங்க, கர்த்தர் வார்த்தையை செவிசாயுங்க. அவர் என்ன சொன்னாரோ அது கேட்டு உள் வாங்கி உங்களோட வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க. நீ வெளிப்படுத்தினா தாவீது கர்த்தர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல உங்களையும் கர்த்தர் உயர்த்துவா. அன்பான சகோதரர்களே, இந்த காலவேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தோட ஆரம்பிங்க. ஏன்னா கர்த்தர் ஜெயத்தை தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காலவேளை ஆரம்பிக்கும் போது அவருடைய வார்த்தையை கேட்டு ஆரம்பிங்க. நீ எதை கேட்டீரோ இந்த நாள் முழுவதுமாக உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க. நீ வெளிப்படுத்தினா கர்த்தர் ஒரு சமாதான சந்தோஷத்தை உங்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்திலையும் கர்த்தர் தருவார். சந்தோஷத்தோட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க மூலமாக பெரிய காரியம் செய்வார். செய்தி மூலமா கர்த்தர் உங்க ஆசைப்பாராக. ஜெபம் செய்வோம். மக கிறந்த அன்புள்ளாண்டவரே, சுயம சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த காலவேளையில் கர்த்தாவே என்னை நோக்கி பேசுனதுக்கு அவனுக்கு நன்றி. ஜெயமோ கர்த்தா வரும்னு சொன்னீரப்பா, அதுக்கு நீ ஆயத்தமா இருன்னு சொன்னீரப்பா. குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தப்படுத்தும் போது அதே போல் எங்க வாழ்க்கையில கத்தவை எங்க ஆயுதப்படுத்துங்கப்பா. கத்தவை சாதாரண கல்லா இல்லாம ஒரு வைரங்கல்லாக எங்க மாத்து போக அவங்களுக்கு நன்றி கவச்சு. இந்த சமூகத்துல நான் கைவிடும் வேலையிலையும் நீ எங்களை பயன்படுத்தப்போ நன்றி. தாவீதை உயர்த்தினீங்கப்பா, தாவீதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தீங்கப்பா. அதே போல கத்தவை எங்களுக்கு மதிப்பும் உயிர்வு தருப்போங்க நன்றி. தாவீது எப்படி செவிசாய்த்தாரோ அதே போல நாங்களும் செவிசாய்க்க உதவி செய்ய போக அவங்களுக்கு நன்றி கவச்சு. இந்த மாயமன உள்ளக்கு சார்ந்து வாழாம உமக்காக வாழ இயேசுவே எங்களுக்கு வழி நடத்து போக நன்றி. கரும் பிடித்து நடத்துமாப்பா இயேசு உங்களுக்கு.
ஆமென். என்ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, எங்களோடுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என்ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த தருவதை மறுவது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய கிருபையோட அன்பு பசுத்தாவியோட நம் ஆணையோடு நின்று இருப்பாராக. ஆமென்.